வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். ஈவன் உங்கள் எல்பி இன்றைக்கி வந்து நம்ம கிட்ஸுக்காண்டி ஒரு நிறையா டாய்ஸு நிறைய இதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம எவ்வளவோ காசு வேஸ்ட் பண்ணுறோம். பட் எங்கள் ஊர் வடுகப்பட்டி மதுரை தேனி இது போன்ற ஊரில் பார்த்திங்கன்னா இது போன்ற நுண் அறிவு சார்ந்த ஒரு ஆர்ட்டு ட்ராயிங்கு ஒரு டிசைனர் ஆர்ட்ஸ் இது மாதிரி போன நிறையா புக்குகள் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சிறு தொழில் குடிசை தொழில் மாதிரி வந்து பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து நிறையா இந்த மாதிரி புக்குகள் வாங்கி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இதில் இந்த மாதிரி புக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ராயிங் சினிமாட்டிக் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி அதை கற்றுக்கிறணும், எப்படி வந்து ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்டை வந்து மூமெண்ட்டாக எப்படி மாற்றுறது, மூமெண்ட் ஆப்ஜெக்டை எப்படி வந்து ரிஜிட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபோ வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு படங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு படங்கள் பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நிறையா படங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் பட் நடக்கலை, வண்டி வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் ஓடலாம். பட் இது போன்ற நிறையா படங்கள் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. இது பேர் ட்ரேசிங் சீட்டு. ஸோ இருக்கும் ஆப்ஜெக்டை வந்து செயல்முறைக்கு செயல் வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரேசிங் சீட்டு. இதை சீட்டை வைத்தால் இதில் உள்ள ஆப்ஜெக்டில் எல்லாத்தையுமே வந்து ஃபங்க்ஷனிங் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணோம்னா ஒரு இயக்க ஆற்றலை வந்து நம்ம வந்து அதுக்கு உள்ளே செலுத்தணும். பட் எதுவுமே இல்லாமல் ஒரு சாலிட் ரிஜிட் ஒரு ட்ராயிங்கை வச்சுக்கிட்டு அந்த ட்ராயிங்கை வந்து எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து இந்த புக்கோட ஹிண்ட்டு. இந்த ட்ராயிங் வந்து எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க, இந்த ட்ராயிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ட்ரேசிங் சீட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கண், ஒரு லேடியோட கண் இருக்குது. அந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலிடாக பார்த்தோம்னா அது வந்து கண் சிமிட்டாமல் இருக்கும். இந்த ட்ரேசிங் சீட்டை வச்சு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கனாலே அந்த கண்ணோட இமையானது கீழேயும் அப் டவுன் சொல்லிட்டு அந்த இமை வந்து மூடி மூடி திறக்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாயின்னா என்ன சொல்கிறது, ஹிடனில் உள்ள ஆப்ஜெக்ட் ஹிடனில் உள்ள இந்த செயலை வந்து ப்ரெசனில் கொண்டு வர்றதுக்கு இந்த ட்ரேசிங் சீட்டானது உதவுது. இப்போ இந்த கோழி, நெருப்பு கோழியானது ஒரு இடத்துல நிற்குது, பட் ஆனால் இந்த சீட்டின் மூலமாக வந்து அந்த கோழியை வந்து ஆப்ரேட் பண்ணி விட்டுறோம். அதாவது நடக்கிற மாதிரி காட்டுறோம், ஓடுற மாதிரி காட்டலாம், பட் பறக்கிற மாதிரி காட்ட முடியாது. பட் எதுக்கு சாத்தியமான சிஜி அது ட்ரேசிங் சீட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் தான் வரும். இது வந்து ஜஸ்ட் ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி காட்ட முடியும். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ ஒரு காம்படிஷன்லேயோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நான் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸ் பசங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டு பேர் வந்து ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஏறவே இல்லை. இந்த ட்ரேசிங் சீட்டு மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து அதே இடத்துல நின்று ஏறுற மாதிரி, படிக்கட்டில் ஏறுற மாதிரியே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். அதான் இந்தோட மேஜிக் புக்கோட மேஜிக். இது போன்ற புக்குகள், இது போன்ற அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த புக்குகளை வந்து உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுங்கள். வாங்கி கொடுத்து அவர்களையும் மேல்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம் என்பது எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது. இப்போ பாருங்கள், சேவல் வந்து அதே இடத்துல நிற்குது, பட் ஆனால் இந்த ட்ரேசிங் சீட்டு மூலமாக வந்து நம்ம இதை ஓடுற மாதிரி காட்டிடலாம். ஓகே, பட் ஆனால் சேவல் ஓடவே இல்லை, பட் ட்ராப் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் ட்ரேசிங் இந்த சீட்டு மூலமாக வந்து அதை வந்து ஓடுற மாதிரி காட்டலாம். பட் இது ஒரு பூச்சி, இந்த ஈ பூச்சி பாருங்கள், இந்த பூச்சி வந்து சாலிடாக இருக்குது, பட் இதன் மூலமாக ரெக்கையை விரிக்குது, ரெக்கையை கூட்டுது, மேலே வந்து அந்த அட்மாஸ்பியரையாக இது பண்ணக்கூடிய நாபு இது வச்சு தேடுது, கால்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது போன்ற சாலிடாக உள்ள ஆப்ஜெக்டை வந்து
ரிச் ஃபங்க்ஷனிங் ஆப்ஜெக்டாக மாற்றுவதற்கு இந்த ட்ரெஷிங் சீட்டானது உதவுது. இது போன்ற புக்குகள் வந்து எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரை பாண்டி பஜாரில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மதுரை சரௌண்டிங்கில் இது போன்ற ஏகப்பட்ட புக்குகள் வந்து இருக்குது. ஏகப்பட்ட அறிவு சார்ந்த புக்குகள் வந்து மிக குறைவான சீப்பான ரேட்லேயே வந்து நமக்கு கிடைக்கப்படுது. இந்த புக்குகள் அனைத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு இனோவேஷன் கிரியேஷனை வந்து நம் சைல்ட்ஹுட்லேருந்து கொண்டு வந்தோம் என்றால் அவர்கள் வரக்கூடிய ஸ்கூலிங் 10th 12th காலேஜில் வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு மிக ஒரு டிஜிட்டல் மல்டி டிஜிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக மிக ஒரு உந்துகோலாக ஒரு இருக்கும் என்று எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. என்னோடய பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க இது போன்ற ஆல்டர்னேட்டை வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், அவங்க பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அவதான் இது போன்ற புக்குகள் குறுந்தொழிலில் வந்து வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய இது போன்ற புக்குகள் மூலமாக சிறு குறு தொழிலை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மிக மிக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புக்கு தான், சைனா புக்கு கிடையாது. பட் தமிழோட பெருமையை வந்து பறைசாட்டு விதமாக இந்த புக்கை வந்து தயாரித்த நபர்களுக்கு வந்து நம்ம அடிகை முடித்திரு சேரன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற அறிவு சார்ந்த புக்குகள் இன்னும் வர வேண்டும். பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து புக்கை பற்றி ரெஃபர் கொடுக்குறாப்புல அதோட முன்னோட்டமாக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது போன்ற அறிவு சார்ந்த புக்குகள் எவ்வளோ புக்குகள் நீங்கள் பார்த்தாலும் நம்ம கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புக்கை தேடி எடுத்து நம்ம அடிகை முடித்தொரு சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சேனல் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.